ஆச்சி கிராமத்து சமையல்ல பனீர் வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு காலை சாப்பாடு பனீர் குழம்பு வச்சு சாப்பாடு செய்ய போறேன் எப்படி செய்யறேன்னு வாங்க பார்க்கலாம் கறியை போய் அரிஞ்சிக்கலாம் பனியோட வாறு கட் பண்றேன் ரொம்ப சின்னதா அரிய கூடாது இது குழம்பு கொதிக்க கொதிக்க இந்த வாறெல்லாம் கரைஞ்சிடும் அதனால கொஞ்சம் பெருசாவே அரிஞ்சு கொள்ளலாம் மிளகாய் உப்பு மல்லிப்பொடி புளி பனிகறிக்கு இவ்வளவுதான் தேவை இந்த காலத்துல பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் போடுறாங்க அந்த காலத்துல உள்ளவங்க இப்படிதான் குழம்பு வைப்பாங்க இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் கறி அரைஞ்சு முடிச்சாச்சு புளி கரைச்சிக்கலாம் கறி அலசிக்கலாம் ஊத்து பக்கத்துல இஞ்சி கறி அலசிடு சிக்கன் மட்டன் சிக்கனும் மட்டன் மாதிரி பனீரிய ரொம்ப அலசக்கூடாது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அலசினா போதும் அலசினா இதுல உள்ள நெப்பம்லாம் போயிடும் குழம்பு டேஸ்டா இருக்காது புளி கரைச்சிக்கலாம் புளிய வந்து கறியை அரிய கட் பண்றதுக்காண்டியுமே புளியை ஊற வச்சுக்கணும் அப்பதான் நல்லா ஊறி கரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் புளி வந்து நல்லா ஊறி போச்சு இதுல ஓடு இந்த சக்கெல்லாம் இருக்கும் நல்லா கையை வச்சு இந்த அளவுக்கு நல்லா தேங்கி இந்த சக்கையெல்லாம் எடுத்துடணும் மிளகா அப்படி தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் நான் வந்து மூணு கரண்டி போடுறேன் உங்களுக்கு உரப்பு தேவைன்னா அதிகமாக போட்டுக்கலாம் நூறு கிராம் மிளகா அப்படின்னா நூறு கிராம் மல்லிப்பொடியும் போடணும் மல்லிப்பொடி கொஞ்சம் கனமாக போடணும் குழம்பு அப்போதான் நல்லா தடுப்பு கொடுத்து நல்லாயிருக்கும் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு உரப்பு மல்லிப்பொடி புளி கரைச்சி ஊற்றி தண்ணி தேவையான தண்ணி ரொம்ப தண்ணி ஊற்றிக்க கூடாது கறி இந்த புளி தண்ணி மட்டும்தான் இருக்கணும் இது ரொம்ப குழம்பு கொதிச்சதுன்னா தண்ணி ஆகும் அதனால ரொம்ப தண்ணி வைக்கல ஒரு பாத்திரம் வச்சு மூடிக்கலாம் மூடி
கேஸ்ல தான் இன்னைக்கு பனீர் குழம்பு வைக்க போறேன் கேஷ பத்தடிச்சுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு கறி வந்துருச்சுன்னு பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு இறக்கிடலாம் சிக்கன் மட்டன் மாதிரி ரொம்ப நாளைக்கு ஆகாது பனீர் சீக்கிரம் வந்துடும் கேஸ் ஆன் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணியாச்சு குழம்பு இறக்கிடலாம் மறக்காம சூப்பரா இருக்கு அடுத்த வீடியோல சந்திப்போம்.